Chubby Cheeks. Hi guys, ellarkum vanakkam. Welcome to our channel Chubby Cheeks Tamil. Innaiki nama and superana Eiffel Tower da seiyaporo. So paper la ella measurement oda neeta seiyaporo. Video ku la poradhukku munnadi nama channel la subscribe pannama paathitirukravanga marakama subscribe pannunga, pakkathula irukra bell thatti vittunga, all option yum marakama click pannunga. Appo dhaan nama videos ella ungalku tak 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 nu varum. Vaanga video ku la polam. So first 6 inch x 6 inch andha idhula vandha na paper eduthirukken. இதுக்கப்புறமா மேலே இருக்கிறது ஃபுல்லாக சென்டிமீட்டர், கீழே இருக்கிறது ஃபுல்லாக இன்ச். நம்ம வந்து இன்ச்சை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ 2 2 இன்ச்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே 2 2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒவ்வொரு பாக்ஸும் 2 இன்ச்சில் கிடச்சிரும். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கார்னரில் வந்து லைன் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி வச்சு. ஸோ இப்போ இந்த கார்னரில் போட்ட எல்லா லைனையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நான் பேப்பரில் செஞ்சுருக்கேன், ஒரு நல்ல திக்கான ஷீட்டில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கேக்கெலாம் வாங்கணுன்னா அந்த அட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம கார்னரில் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி கரெக்டாக அந்த கோடுக்கு நேராக வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த கோடுக்கு வச்சு மடித்தாச்சு. இப்போ பின்னாடி திருப்பிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பே ஸ்டெப்பாக நான் எல்லாமே காட்டியிருக்கேன் அதனால. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா வந்து 3 by 4 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனில் வந்து கரெக்டாக கீழேருந்து 3 by 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 2.5 இன்ச்சில் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீட்டாகவே அந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி சர்க்கிள் வரைய தெரியும்னா நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ என் கோணையாக ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சர்க்கிள் கட் பண்ணி அந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட மடித்து விட்டுக்கலாம், நம்ம கார்னர் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போவே மடித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மடித்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட போகிறோம். இன்னும் பாதி பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் அவங்களெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 மினிட்ஸாவது நீங்கள் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்காம நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்பேம் கமெண்ட்டில் விழுந்துடும். ஸோ அது எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் ஒரு மினிமம் டைம் ஆச்சும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக 4 பக்கமும் ஒட்டிட்டோம், நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மடக்கினீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பேஸ்மெண்ட் ரெடி ஆகிட்டு, ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் 5 இன்ச் x 5 இன்ச்சில் இன்னொரு ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் 2 இன்ச் x 1 இன்ச் அப்படின்னு நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ போன இதில் எல்லாமே 2 2 பண்ணோம், இதில் வந்து 2 1 அப்படிங்கிறதுல பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் போன வீடியோ போனோம் அந்த ஷீட்டில் பண்ண மாதிரியே கார்னரில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். ஸோ 4 பீஸையும் இந்த மாதிரி நல்லா மடக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கார்னரில் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் இப்படி பின்னாடி திருப்பி வச்சு நல்லா மடிச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது, அதனால் இப்போவே நம்ம கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மடிச்சிட்டு நீங்கள் வந்து பின்னாடி திருப்பி அந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் மடித்து வச்சுக்கோங்க, கட் பண்ணாதீங்க இப்போ உடனே. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே பின்னாடி திருப்பிட்டு, ஸோ இந்த 2 பக்கத்தில் இருந்துமே நம்ம வந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 பக்கத்தில் இருந்தும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பக்கத்துலேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா நான் கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கார்னர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பக்கத்தையுமே நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்கிற கொஞ்சத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த பேஸ்மெண்ட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நமக்கு ஒட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நேராக அப்படி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் பீஸை மடக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மடக்கி வச்சுருந்தோம் இல்லையா இந்த குட்டி குட்டி பீஸு, இது எல்லாத்துலேயுமே கம் அப்ளை பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே வந்து கட் பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மறுபடியும் 5 இன்ச் 5 இன்ச்சில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து மிடில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சைடில், அதுக்கப்புறம் அடுத்த சைடில் இந்த மாதிரி 1 இன்ச் 1 இன்ச்சில் டிவைட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 பீஸாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இன்ச்சாக டிவைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் இப்போ செஞ்சுருக்கேன் இல்லையா, ஸோ இது வந்து ஒரு சின்ன சைஸ், இதே விட நீங்கள் டபுள் மடங்காக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சைஸில் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா லைனையும் நல்லா மடக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் சென்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போவே நம்ம மடக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கிடைக்கும், கீழே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லேருந்தும் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்லேருந்து ரெண்டு சைடுமே இப்படி கோடு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுற்றி கம் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்மளால் இப்படியே ஒட்ட முடியாது இல்லையா, ஏன்னா குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ நம்மளால் இப்படி ஒட்ட முடியாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, 2 இன்ச் இன்ட்டு 1 இன்ச், அந்த இதில் சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் இப்படி நம்ம வந்து மடக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை, சும்மா கட் பண்ணிக்கோங்க. நடுவில் உள்ள பார்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, மற்ற ரெண்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயுமே இப்படி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஈஸியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1.5 இன்ச் அதுக்கப்புறம் 1 இன்ச் அதில் வந்து ஒரு நீளமாக ஒரு பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஸோ 4 மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதையும் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ கோடு போட்டுக்கலாம் அந்த 2 லைனையும். ஸோ 2 லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ 3 பார்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மடக்கணும் இல்லையா, ஸோ அந்த இதில் கரெக்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. சென்டரை ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, மேலையும் கிளையும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மடக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இப்படி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமுமே. ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ஒவ்வொன்றா மாற்றி வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், இது இப்படி ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஈஃபில் டவர், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி 6 இன்ட்டு 1 இன்ச்சில் எடுத்து அதே மாதிரி பாக்ஸ் செஞ்சு மேலே மாட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 4 இன்ட்டு 1 இன்ச்சில் அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் செஞ்சு மாட்டிக்கோங்க. நம்மளோட ஈஃபில் டவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து கேமராவில் பார்க்க அந்தளவுக்கு கரெக்டாக தெரில, பட் நேரில் சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியுது, பயங்கர ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஈஃபில் டவர் ஷோ பீஸ் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நம்மளோட ஈஃபில் டவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.